இதுதான் நான் வந்து என்னோட கிட்ஸ்க்கு வாங்கி வைக்க நியூ லஞ்ச் பாக்ஸு. ரொம்ப நல்லாயிருக்கு. இது என்ன பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது இருக்குல்ல, இட் கம்ஸ் ஆஃப், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்பூனுக்கு ஸ்பூன் ஹோல்டர். இந்த ஸ்பூனுமே கொஞ்சம் சூப் ஸ்பூன் மாதிரி இருக்கிறது வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இது எல்லாமே பிபிஏ ஃப்ரீ, ரொம்ப பிடிச்சிருக்கு. இது இந்த மாதிரி வச்சுட்டு இட் வில் ஹோல்டு, மிக்ஸ் பண்ணாமல் பிள்ளைங்களுக்கு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு டிஷ் வாஷ் போடுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். ஸோ இனிமேல் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்டு கேட்டாங்க, இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் நீ பேக் பண்ணுறதையும் காமின்னு. கண்டிப்பாக நான் அதை ட்ரை பண்ணுறேன். இருக்கேன் பழசு. அது என்ன ஆயிடுச்சுன்னா, டிஷ் வாஷில் வச்சா அந்த அது வந்து அட்டாச்சு. ஆக்சுவலாக என்னோடய பழைய லஞ்ச் பாக்ஸ் வீடியோலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி மெட்டல் வந்து அதில் அட்டாச்சு. ஸோ நான் டிஷ் வாஷில் போட்டோடனே என்ன ஆயிடுச்சுன்னா, இது கொஞ்சம் செப்பரேட்டாக அப்படி வெளியில் வந்துருச்சு. ஸோ என்னால் மூட முடியல. அப்படி ஒரு தடவை தான் போட்டேன், ஒரே ஒரு தடவை தான் டிஷ் வாஷில் போட்டேன், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் அதை தூக்கி போட்டாச்சு, இதை வாங்கியாச்சு. என்னோடய பையனுக்கு இதிலே நான் ப்ளூ கலர் வாங்கியிருக்கேன். ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ என்னோட பையனோட லஞ்ச் பாக்ஸ் நீட்டாக வந்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, சுடுதண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதுதான் இதுதான் அதுக்குரிய லஞ்ச் பேக்கு. இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒன்லி இந்த பாக்ஸ் மட்டும்தான் நீங்கள் வைக்க முடியும். இந்த பாக்ஸை வந்து ரொம்ப பெருசு பையனுக்கு, அதே ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்குரிய பேக்கே வாங்கியாச்சு. ஸோ அதான், பட் இது ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு நான் பாக்ஸை வச்சுட்டு காமிக்கிறேன். செம்ம அழகாக இருக்குல்ல, இட்ஸ் லைக் அ புக், ஒரு புக்கு மாதிரி தான் இருக்குது பாருங்க. பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகு, ஸ்லிம். சி ஆக்சுவலாக இந்த பாக்ஸையும் வச்சு நீங்கள் மூடலாம். லஞ்ச் இது ஜூஸ் பாக்ஸ் வைக்க முடியுமா தெரில. சி இந்த பாக்ஸையும் மேலே வச்சிடலாம். வெரி குட். I like it. ஸோ இதை நாங்கள் எப்படி ஆர்டர் பண்ணோன்னா, இந்த லஞ்ச் பாக்ஸ் மட்டும் தனியாக வாங்கிட்டோம். பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஜூஸ் பாக்ஸ் வைக்கிற மாதிரி வேணும், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக அந்த மாதிரி ரொம்ப அப்படியே பூ பூவாக போட்டிருக்கணும் அப்படின்னு கேட்டால், சரி அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இந்த பாக்ஸோட அளவு எடுத்துகிட்டு தனியாக ஆர்டர் பண்ணோம். இது இது நாங்கள் செட்டாகவே வாங்கினோம். அவங்க வந்து கம்பைண்டாகவும் சேல் பண்ணுறாங்க, பாக்ஸ் ப்ளஸ் லஞ்ச் பேக்கோட. ஸோ நாங்கள் வந்து பையனுக்கு அப்படி தான் வாங்கினோம், ரெண்டும் கம்பைண்டாக வர மாதிரி. ஐ திங்க் அது $28 அப்படின்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் கம்மி, ஏன்னா பேக் இன்க்ளூடட் இல்லை அப்படிங்கிறதுனால. ஸோ இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, இங்கே பாருங்க, நெக் டு நெக் இருக்க மாதிரி ரொம்ப டைட்டாக இருக்கும். ஆனாலும் என் பொண்ணுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா. ஸோ அவளுக்கு பிடிச்சா சரி தான், பட் சொல்கிறேன், பட் மாட்டிடலாம், கொஞ்சம் கஷ்டப்பட்டு மாட்டணும். ஒரு ஜூஸ் பாக்ஸ் பர்ஃபெக்டாக உள்ள போகுது. இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து 1 week யூஸ் பண்ணால் தான் அழுக்காகும் நினச்சேன். பார்த்தா ரெண்டாவது நாளும் தேர்ட் டேவாக இருந்தோம். சென்னை மசாலா பண்ணி கொடுத்தேன், அதோட ஜூஸ் எல்லாம் அப்படியே வெளியில் வந்து இங்கே பாருங்களேன். ஸோ இது லீக் ஆகும், அதையும் நான் சொல்லிடுறேன். கிரேவிக்கு திஸ் லஞ்ச் பாக்ஸ் இஸ் நாட் சூட்டபிள். அப்படி நீங்கள் கிரேவி வைக்கிறதா இருந்தால் ஏதாவது கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி அந்த மாதிரி தான் வைக்கணும், இல்லை செப்பரேட்டாக நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வாஷ் பண்ணியும் அந்த லிட்டில் பிட் அந்த எல்லோ கலர் ட்ரேசஸ் இருக்குது. தட்ஸ் ஓகே. ஸோ நாங்கள் அந்த டிஃபன் பாக்ஸ் சரியில்லைன்னு சொல்லி அமேசான்கிட்ட சொன்னோடனே அவங்க இன்னும் நினச்சிட்டாங்க, சேம் கலர் நினைக்கிறேன், ப்ளூ. ஓப்பன் பண்ணுங்க, என்ன கலர்னு பார்ப்போம்.
Yeah, same. Lid top. Leaf on the kettle. இதை கொடுத்துட்டு இன்னொரு பாக்ஸை வச்சுக்கோங்க. ஓகே, அட்லீஸ்ட் குட் சர்வீஸ். தேங்க்யூ அமேசான். கஸ்டமர் சர்வீஸ் உண்மையாக நல்லாயிருக்கு, அதனால இது ரெக்கமெண்ட் பண்ணலாம். பட் லீக் ஆகுது, கொஞ்சம் ஃப்ரெஜைலாக இருக்குது, உடையுது. பிள்ளைங்க கொஞ்சம் ரஃபாக ஹேண்டில் பண்ணால் உடையுது. அதர்வைஸ் நல்ல பாக்ஸ் தான். இது மெயினாக நாங்கள் வாங்கினதுக்கு காரணம், இந்த கண்டெய்னரை தனியாக ரிமூவ் பண்ணி டிஷ்வாஷில் போடுறதுக்கு வசதியாக இருக்குது அப்படின்னு தான் மெயினாக பண்ணுது. பட்டு இந்த மாதிரி அதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு நினைக்கல. சாலட் கிரேவி மாதிரினா கண்டிப்பாக ஒரு தனி கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும். இந்த மாதிரி தான் பார்க்கணும். இது வந்து ஃப்ரீசர் பேக்கு, இதில் வச்சா கூலாகவே இருக்கும். ஸோ இது வாங்கினோம். நாங்கள் லஞ்ச் பாக்ஸஸோடு சேர்த்து ஃப்ரீசபிள் பேக்ஸும் பார்த்தோங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உண்மையிலே யோகட் வைக்கிறதுக்கு, சீஸ் வைக்கிறதுக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. ஸோ இதை நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த பேகு, அப்புறம் லஞ்ச் பாக்ஸு, லஞ்ச் பேகு, இதோட லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேங்க. நான் நெக்ஸ்ட்டு இன்னொரு நாள் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.